ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் செல்வ யோகேஷ் வெல்கம் டு அவர் சேனல் 7 பிரெயின்ஸ் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பல தமிழர்கள் வாழ்றாங்களாம் பல தமிழர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இன்டிபெண்டன்ஸ் வாங்குற டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சிட்டாங்க சோ பாகிஸ்தானுக்கு நிறைய முஸ்லிம்கள் போனாங்க தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்ல இருந்து பல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் போயிருக்காங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பல மக்கள் அந்த காலத்திலேயே போயிருக்காங்களாம் அங்க போய் தங்கி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே படிச்சு இன்னமும் பல பேர் தமிழர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னமும் அங்க பல பேர் வாழ்றாங்களாம் சோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் தொடர்ந்து பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் பாகிஸ்தான்ல வாழ்றாங்க சோ இந்தியா பாகிஸ்தான்னா எதிரிங்க ஆனா இன்னமும் அங்க இந்தியர்களும் தமிழர்களும் பல பேர் வாழ்றாங்க காய்ஸ் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிங்க நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க என்னோட வீடியோ ஒவ்வொன்றும் போஸ்ட் பண்ண உங்களுக்கு அப்பதான் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் 1947ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் இண்டிபெண்டன்ஸ் வாங்குற டைம் பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவும் காந்திஜியும் வந்து வெள்ளக்காரங்க கிட்ட பாகிஸ்தானை தனியா கொடுங்க இந்தியாவை தனியா கொடுங்க இந்துக்களுக்கு தனிநாடும் முஸ்லிம்களுக்கு தனிநாடும் சொல்லிதான் பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க அதனாலதான் இந்து முஸ்லிம் பிரச்சனை அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல நிறைய நடந்தது சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக கராச்சி பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் இப்ப எப்படி இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 4 மெயின் சிட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ் டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை இதனாலதான் வந்து மெயின் சிட்டிஸ் சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னைக்குள்ள கராச்சியும் இருந்தது சோ 5 முக்கியமான சிட்டிஸா இருந்தது ஏன்னா கராச்சியும் அப்ப வந்து இந்தியா ஸ்டேட்ல இருந்ததால இந்தியன் கண்ட்ரில இருந்ததால சோ அதனால கராச்சிக்கு போயிடலாம் அங்க வந்து நம்ம வாழ்ந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய தமிழர்கள் இங்கேருந்து அங்க மொழி இங்கேருந்து அங்க டிராவல் பண்ணி போயிருக்காங்க சோ அங்கேயே வந்து செட்டில் ஆகி அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தாத்தா 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 காலத்துல போனவங்க தாத்தாவோட தாத்தா காலத்துக்கு போனவங்க அவங்களோட பேர பசங்க வரைக்கும் இன்னமும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கராச்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 தமிழர்கள் வாழ்றாங்க சொல்றாங்க அங்க ஒரு அம்மன் கோவிலே இருக்கான் மாரியம்மன் கோவில்னே பேரான் அந்த மாரியம்மன் கோவில நிறைய வழிபடுறாங்களாம் அழகு குத்துறாங்களாம் கூழ் ஊத்துவாங்களாம் சோ இங்க தமிழ்நாட்டுல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரியான கலாச்சாரத்துல அங்க கராச்சியில பண்றாங்களாம் அந்த கராச்சியில இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வந்தாதான் பல தமிழர்கள் அங்க வர்றத விசிட் பண்ணும்போது தான் பல பேருக்கு தெரியுதா ஓ இவங்கலாம் தமிழர்கள் இன்னமும் வாழ்றாங்கன்னு அந்த காலத்துல போனாங்கன்னா நல்லாவே தமிழ் பேசுவாங்களாம் நல்லாவே படிக்க எழுத தெரியுமா இன்னமும் நிறைய பேர் அங்க தமிழ் பேசுறாங்களாம் தமிழ் ஸ்கூல் எல்லாம் கிடையாதானா அங்க இருக்கிற மக்கள் அந்த காலத்துல போனவங்க அவங்க பசங்களுக்கும் அவங்க பசங்களோட பசங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தமிழ் பேச எழுத கத்துக்கிட்டாங்க அந்த கோவில்லயே வந்து கிளாஸ் வைப்பாங்களாம் பேசிக்கா வந்து தமிழோட பேசிக்கா வந்து தமிழ் கத்துக் கொடுக்கறது தமிழ் எழுத படிக்கிறது அந்த கோவில்லயே வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து கத்துக் கொடுப்பாங்களாம் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட அந்த காலத்துல போனவங்களோட பேரங்க பேரன்களோட பசங்க அவங்க தான் இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னும் இந்தியாவுக்கே வந்தது இல்லையா தமிழ்நாடுக்கே வந்தது இல்லையா விசிட் பண்ணதே கிடையாதான் அவங்க எல்லாம் இப்ப பாகிஸ்தான் மாதிரி ஆயிட்டாங்க பாகிஸ்தானியாவே ஆயிட்டாங்க பட் மனதளவுல மன ரீதியா அவங்க இந்தியர்கள் தமிழர்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ பல காலத்துக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டாங்களா இப்ப உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக கராச்சில இருந்து வேற வேற ஊருக்கு போறாங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கெல்லாம் மாறும் போது அங்க பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லயும் தமிழ் லாங்குவேஜ் கிடையாது எந்த ஸ்கூல்லயும் தமிழ் கத்துக் கொடுக்கல சோ அதனால நம்ம பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசும் போதோ எழுதும் போதோ படிக்கும் போதோ தான் சொல்லி கொடுக்குறாங்க சோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஒரே ஏரியால இருந்தா நம்ம தமிழ் ஈஸியா கத்துக்கலாம் பட் அவங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட் போயிடறாங்க படிக்கிறதுக்காகவும் ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்காகவும் வேலைக்காகவும் கராச்சில இருந்து டிராவல் பண்ணி போறதால தமிழ மருந்து அங்க பல பேர் உருதுவும் இந்தியும் தான் கத்துக்கிறாங்க சோ அதனால தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா அழியுதுன்றாங்க தமிழ் இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் அங்க படிக்க தெரியல பேச தெரியலன்றாங்க இதனால என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச அளவிலையும் இந்தியா கவர்மெண்ட்டும் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இல்ல இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அங்க வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணும் டீச்சிங் பண்ணதுக்கு ஸ்கூல் மாதிரியோ இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ ஆர்கனைஸ் பண்ணி இவங்க இந்த லோக்கல் இந்தியன் லாங்குவேஜஸ் கத்துக் கொடுக்கணும் முக்கியமா தமிழ் லாங்குவேஜ் கராச்சியில கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க சோ இது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தமிழை வந்து அவங்க வளர்க்கணும் இல்லனா ஃபியூச்சரே சுத்தமா அங்க வந்து தமிழர்கள் இருந்திருக்கான அடையாளமே இருக்காம இல்லாம போயிடும் அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தான் அதிகமா பேசினாங்க அதிகமா வந்து டிராவல் பண்ணி போனாங்க பல நாடுகளுக்கும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து தெரியல ஏன்னா எல்லாம் மறந்துடுறாங்க ஏன்னா ஒரு லாங்குவேஜ் பல பேர் பேசினா இல்ல எழுத படிக்க தெரியணும் அப்போ ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்பதான் வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் தமிழர்கள் இருந்திருக்கான சான்று தெரியும் இப்ப போய் ஆராய்ந்து அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தாதான் தெரியுது அங்க தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு பட் ஈஸியா வந்து யாராலையும் சொல்ல முடியாது கண்டுபிடிக்க முடியல எல்லாரும் மறந்துகிட்டே இருக்காங்க இதேதான் இப்ப பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய கராச்சியிலும் நடக்குது கராச்சியில மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஊர்லயும் இந்த மாதிரி தமிழ் பேசுறவங்க இருக்காங்க சோ மைனாரிட்டி இப்ப இந்தியால வந்து
கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் சீக்ஸ் எல்லாம் மைனாரிட்டி சொல்ற மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ் வந்து மைனாரிட்டிஸ் இந்து கோயில்கள் நிறைய இருக்கு பாகிஸ்தான்ல சோ ப்ரொடெக்டடா அங்க வந்து வழிபட்டு தான் இருக்காங்க சோ தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களாம் அங்க போயிட்டு போயிட்டு வராங்களாம் தமிழ்நாட்டுக்கு சில பேர் வந்து போறாங்களாம் பட் நிறைய பேர் வந்து இன்னும் வரல அந்த மாதிரி விசிட் பண்ணதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பேசி இங்க வந்து ஒரு 1 month இல்ல 1 week விசிட் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி தமிழை வளர்க்கறதுக்கு அவங்க வந்து அங்க ஏதாவது ஸ்கூலோ ஆர்கனைசேஷனோ நடத்தணும் சோ அதனால இந்த சங்க மொழி இன்னமும் உலக அளவுல ஃபேமஸ் ஆகும் சோ தாய்மொழியா உள்ளவங்களுக்கு எல்லாம் அது மறந்து போகாம இன்னமும் அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும் சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த வீடியோ என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ இந்த மாதிரி பல நாடுகள்ல நம்ம தமிழர்கள் வந்து மொழிபெயர்ந்து அங்கங்க போயிருக்காங்க டிராவல் பண்ணி சோ இன்னமும் அவங்களோட அடையாளம் வந்து சரியா தெரியாம இருக்கு சோ உலக அளவுல தமிழர்களோட அடையாளம் பெரிய அளவுல பிரபலம் படுத்தணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கவர்மெண்ட்ஸ் பார்க்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பார்த்தாதான் இதை வந்து கண்டிப்பா வந்து பெரிய அளவுல கொண்டு போவாங்க தமிழை வளர்ப்பாங்க இந்தியன் லாங்குவேஜஸையும் வளர்ப்பாங்க அப்பதான் வேர்ல்ட் லெவல்ல மற்ற கண்ட்ரிஸ்லயும் தமிழுக்கு வந்து ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் சோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ